நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா? முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, வெந்தயம் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை தாளிச்சுக்கலாம். வெங்காயம் தாளிச்சுக்கணும். நம்ம அளவை எப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கறிய போடுறோம். கறி அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி அது மேலேயே போட்டலான் இருக்கோம். மஞ்சப்பொடி போட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, இல்லைன்னா மஞ்சப்பொடி வாழ்ந்து முடிக்கும். மஞ்சப்பொடி போட்டாச்சு. மஞ்சப்பொடி வந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து உப்பு போட்டுங்க. உப்பு உப்பு கண்டு கண்டா விட்டு விட்டுனா அடுத்தது எல்லா மசாலையும் ஒட்டுக்கா போடுங்கோ. பெருஞ்சீரகம், ஜீரகம், குருமிளகு எல்லாம் ஒட்டுக்கா அரைச்சி இப்படி போட்டுக்குங்க. கலரா மாற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எல்லாத்துலயும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் கரெக்டா கார இறங்கும். பட்டிங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும். அப்போதான் அடி பிடிக்காது. ஓகேங்களா? இது நாட்டு சேவல் வறுவலுங்க. தண்ணி நிறைய ஊற்றுங்க. அப்போதான் வந்து நல்லா வேகும். ஏன்னா இது கட்டு சேவல் தானேங்க, அதனால சீக்கிரம் வேகாது. நிறைய தண்ணி இருந்தால் தான் நல்லா வேகுங்க. சரிங்களா? அதனால தான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். என்னடா இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க, குழம்பு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துருங்க. அதனால தட்டு போட்டு மூடி இருக்கும். நல்லா கிளறுங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். வேகணுங்கிறக்காக குக்கர்ல நாங்க கொஞ்சம் விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்ப தாளிச்சு விட்டுருக்கறக்காக தனியா வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இதுக்கப்புறம் கடுகு, கருகாப்பிலை இதெல்லாமே போட்டுக்கலாங்க. கருகாப்பிலை, வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா அது கிரேவியா அப்படியே அதுல போடலாங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் இஞ்சினதுக்கு அப்புறம் ரெடி. இனி கொஞ்ச நேரம் கிளறணும். கடுகு சாப்பிடலாம்.